தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் நீயநாயன மேடையில் இருப்பது போல ஒரு புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வைரலாக பரவிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீயநாயன விருது வழங்கும் விழா அப்படிங்கிறது விஜய் டிவியில் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதற்கான முழு காணொலி தொகுப்பு அப்படிங்கிற எந்த ஒரு விடயமும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிவரவில்லை. விரைவில் வெளிவரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. ஆனால் அங்கே ஆளப்போறான் தமிழன் அந்த பாடல் ஒலிக்க அண்ணன் சீமான் அவர்கள் நடந்து வர மாதிரியான ஒரு காணொலி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அவர் வேகமாக வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அண்ணன் கோபிநாத் அவர்கள் ஆசையாக அன்போடு அண்ணன் வந்து அரவணைச்சிக்கிறாங்க. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து விஜய் அவர்களுக்கு பயன்படுத்தினதை விட அண்ணன் சீமான் அவர்களுக்கு பயன்படுத்துகிறது தான் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணியே ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஹீரோ விஜய் தான், அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அது வந்து ஒரு உண்மையான ஒரு ஆஸ்பிரேஷன் நம்ம எல்லாருமே திங்க் பண்ணணும் அப்படின்னா அங்கே அண்ணன் சீமான் அவர்களை தவிர வேறு எந்த ஒரு முகமும் வந்து உட்கார மாட்டலை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீயநாயன நிகழ்வில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அங்கே வந்து கடைசி விவசாயி திரைப்படத்திற்கான விருதை வந்து பார்த்திங்கன்னா அவர் வழங்கியிருக்காரு. அதற்காக இயக்குனர் மணிகண்டன் அவருக்கு அவர் விருது வழங்க சென்றிருக்காரு. மணிகண்டன் வரவில்லாத காரணத்தால் அந்த விருதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த படக்குழுவினர் வாங்கியிருக்காங்க. கடைசி விவசாயி திரைப்படம் வரும்போது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அந்த திரைப்படத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அப்படிங்கிறத நம்ம யாருமே மறக்க முடியாது. ஏற்கனவே இந்த திரைப்படத்திற்காக விருது வழங்க முடியாத பிஹைண்ட் நோட்ஸில் போயிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்த மறைந்த ஐயாவாக இருந்த அந்த நல்லாண்டி அவர்களுக்கு வந்து விருது கொடுத்துருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த திரைப்படம் சம்பந்தமான பல விருதுகளுக்கு அண்ணன் தான் முன்மடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இரண்டு முறை அந்த படத்திற்கான அறிக்கைகளையும் வெளியிட்டு விஜய் சேதுபதி அவர்களையும் பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. அது அங்கே மட்டும் கிடையாது, பல மேடைகளில் பேசும்போதும் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு சினிமா பட்டாளம் கூடியிருக்கிற அந்த அரங்கில் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அங்கே நின்றுட்டுருக்காரு. மக்களுக்காக பல்வேறு போராட்ட வடிவங்கள் இருக்குது, அதில் கலை மிக முக்கியமானது அப்படிங்கிறத பல இடங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாங்க. அதே வகையில் வந்து பார்த்திங்கன்னா கலையை நேசிக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஏதோ ஒரு வகையில் அது மக்களுக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக இது சம்மந்தமான காணொலி வந்த உடனே அந்த காணொலியை வந்து பார்க்கணும் அப்படின்னு பலரும் வந்து காத்துட்ருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். உங்களை மாதிரி அதே காணொலிக்காக நானும் காத்துட்டு தான் இருக்கேன். விரைவில் அந்த டேட் மட்டும் இல்லாமல் அந்த காணொலியும் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருப்போம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொள்வதும் இது சம்மந்தமாக அதாவது கலைகள் சம்மந்தமாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய அந்த விடயங்கள் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிங்க.